ரொம்ப நாளாக கைவிடப்பட்ட ஏர் கூலர் ஒன்று கிடச்சிருக்கு. இது சுத்தமாகவே வேலை செய்யலை. இதை மறுபடியும் வேலை செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதோட அடிப்பகுதி எளிமையாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஏற்கனவே யாரோ சர்வீஸ் பண்ண மாதிரி தெரியுது. இந்த பைப்பில் க்ளூலாம் போட்டு வச்சுருக்காங்க. அடியில் இருக்கக்கூடியது தான் சப்மர்சிபிள் பம்ப்பு. இந்த பம்ப்பு கனெக்ட் ஆகிருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவும் ரொம்ப பயங்கரமாக துருபிடிச்சு போயிருக்கு. ரொம்ப நாளாக தண்ணியிலே இருந்ததுனால இது ஃபுல்லாக துருபிடிச்சு போயிருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம WD-40 ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்க்ரூலையும் துருவு பயங்கரமாக ஏறி இருக்கிறதுனால அதை ஈஸியாக கழட்ட முடியல. ட்ரில்லிங் மிஷின் மூலமாகவும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இதை கழட்டவே முடியல. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இதை உடச்சி எடுக்கிறது மட்டும்தான். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் கடியில் எதனா ஸ்க்ரூ இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்க்ரூ எதுவும் இல்லை, மேல்புறமாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. இது உள்ளே ஏதோ பிளாஸ்டிக் அடைச்சிட்ருக்கு, அதனால தான் ஓடலைன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் மாட்டி இது ஓடுதான் பார்த்துருவோம். இதுக்குள்ளே இருக்கிற ஃபேன் ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சுற்றி இருக்க எல்லா ஃபேனலையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதோட எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுறேன், சப்ளை கரெக்டாக வருதான்னு சொல்லி. இப்போது ஃபேனோட கவரை கழட்டிடலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேனு சுத்தவே மாட்டேக்கு, ஃபுல்லாகவே ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபேனில் நடுப்பகுதி வழியாக காற்று உறிஞ்சப்பட்டு வெளிப்புறமாக கொடுக்கப்படுது. இந்த வெளிப்புறம் கொடுக்கக்கூடிய காற்றை இந்த கவரு கரெக்டாக கைட் பண்ணி முன்புறமாக செலுத்துது. இந்த மோட்டார் ஏன் ஸ்டக் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெக்கையை நம்ம கழட்டிடலாம். இது ஃபுல்லாக துருபிடிச்சிருக்கிறதுனால இந்த ரெக்கை ஈஸியாக வரமாட்டேக்கு, பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை ரிமூவ் பண்ணுறது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கடினமாக இருக்குது, இதை என்னால் எடுக்கவே முடியல. ஸோ சுற்றி இருக்க ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி நம்ம கீழே ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு ரொம்ப நேரம் போராடியும் என்னால் இதை ரிமூவ் பண்ண முடியல. நான் பயங்கரமாக ட்ரை பண்ணதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்னும் நம்ம பயங்கரமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே உடஞ்சி வந்துடும், அப்புறம் இதை நம்மளால் உபயோகிக்கவே முடியாது. இந்த மாதிரி ரிப்பேர் வேலையை பொறுத்த வரைக்கும் வீரம் அறவே கூடாது. இதோட நான் மறுபடியும் மல் கட்டாமல் இதில் நான் லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது மோட்டாரோட காயிலில் நான் இந்த WD-40 ஸ்ப்ரே அடித்து இந்த மோட்டார் வந்து சுற்று தான் பார்க்க போகிறேன்.
இப்போ இது ஓரளவு ஃப்ரீயாக சுற்றுது, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகலை. இப்போ நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஓடுது அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்படும் போது நின்றுச்சு. ஸோ அந்த ஃபேனை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி விட்டு இன்னும் கூட லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் ஓடுது, அதுக்கப்புறமா நின்றுது. உள்ளே ஏதோ பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இதை ரிமூவ் பண்ணுறது தான். ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறமா இதை உடையாமல் கழட்டுறதுக்கு இன்னொரு கைகளோட உதவியும் எனக்கு சுற்றியலும் தேவைப்பட்டது. இப்போ அந்த மோட்டாரை கழட்டி உள்ளே என்ன மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மோட்டாரை கழட்டிட்டேன், ஆனால் எதுவும் உள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியல. அதோடய ரோட்டாரையும் நம்ம வெளியில் எடுத்து பார்த்துடலாம். நடுவில் சுற்றக்கூடிய இந்த ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழ்ப்புறமாக ஃபுல்லாக துருபிடிச்சு போயிருக்கு. அதே மாதிரி உள்ள காயிலோட கோரலையும் பயங்கரமாக துருபிடிச்சு போயிருக்கு. இந்த துரு தான் இந்த ரோட்டாரை ப்ராப்பராக சுத்த விடாமல் தடுக்குது. இந்த துரு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மறுபடியும் நான் ரோட்டாரை மாட்டிட்டேன். இப்போ இது முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ அந்த மோட்டாரை மாட்டிட்டு சப்ளை கொடுத்து பார்ப்போம். சப்ளை ஆன் பண்ணுறேன். இப்போ அந்த மோட்டார் ரொம்பவே அருமையாக சுற்றுது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். இப்போ அந்த மோட்டாரை மறுபடியும் ஃப்ரேமோட கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஃபேனோட ரெக்கையை மாட்டிடலாம். அப்புறமா ஃபேனோட கவரை மாட்டிட்டேன். இப்போ இந்த சுவிட்சில் ஒரு சுவிட்ச் மட்டும் மாட்டியிருக்கிறத பார்த்தேன். ஸோ அதையும் நான் திருப்பி மாட்டிடுறேன். இப்போ அந்த ஃபேனு மறுபடியும் ஓடுதான்னு சப்ளை கொடுத்து பார்த்துருவோம். இப்போ அந்த ஃபேனு நல்லா ஓடுறத பார்க்க முடியும். அதே மாதிரி இதில் காற்றும் பயங்கரமாக வருது. இந்த சப்மர்சிபிள் பம்போட பைப்பை கனெக்ட் பண்ணுறேன். இந்த பைப்பு தான் ஏற்கனவே உடஞ்சி உள்ளே கிடந்தது. இது மறுபடியும் உடையக்கூடாதுன்றதுக்காக ஃபெவிக்விக்கை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த பம்பு வேலை செய்யுதான்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கே நம்ம இந்த நாபை கூல் அப்படின்ற ஆப்ஷனில் திருப்பணும். இப்போ அந்த பம்பை நான் தண்ணிக்குள்ளே போடுறேன். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும் பம்பு வந்து வேலை செய்யுது. இந்த பம்பு ஏர் ஃபில்டரில் இப்படி தான் கனெக்ட் ஆகும். கீழே இருந்து தண்ணி மேலே போய் இங்கே மேலே இருக்க ட்ரே மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏர் ஃபில்டரில் தண்ணி விழும். உள்ளே இருக்கிற ஃபேனு வெளியில் இருக்கக்கூடிய காற்றை இந்த ஏர் ஃபில்டர் மூலமாக உறிஞ்சி வெளியில் கொடுக்கும். இப்போ அந்த ஏர் ஃபில்டரை வெளியில் எடுத்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் தண்ணியை வச்சு. இந்த ஏர் ஃபில்டரோடு சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நான் மாட்டுறேன். இந்த ஏர் கூலரில் பின்புறமாக நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணியோட அளவை முன்புறமாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த தண்ணி பம்பு மூலமாக உறிஞ்சப்பட்டு இந்த ஃபில்டர் வழியாக விழுறதை பார்க்க முடியும். இது அந்தளவுக்கு குளிர்ந்த காற்றை கொடுக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ வெப்பம் இல்லாமல் காற்று வருது, அவ்வளோதான்.